Hi, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு vlog தான். என்னோட ஆஃப்டர்நூன்ல இருந்து நைட் ரொட்டீன்ல some new recipes and வந்து கொஞ்சம் cleaning tips உம் தரேன். Lunch என்னன்னா beetroot rice and potato fry தான். இதுக்கு 1 cup basmati rice எடுத்துர்க்கேன். As usual நம்ம வந்து இத வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 minutes to half an hour இத வந்து soak பண்ணிக்கலாம். இது soak ஆகிட்டு இருக்க இந்த டைத்துல நான் வந்து beetroot cut பண்ணிக்கிறேன். 1 1/2 beetroot எடுத்துர்க்கேன். சில குழந்தைகளுக்கு வந்து பீட்ரூட் வந்து கட் பண்ணி சேர்த்தாலோ இல்லைனா வந்து கிரேட் பண்ணி நம்ம ரைஸ் பண்ணாலோ அவ்வளோ பிடிக்காது. இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்னா 10 பீஸ் கோகனட் எடுத்துகிட்டு 1 1/2 பீட்ரூட்டை வந்து நான் வந்து கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். 2 cups வாட்டர் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிட்டு அதோட எக்ஸ்ட்ராக்ட் வச்சு தான் நம்ம இன்றைக்கி பீட்ரூட் ரைஸ் பண்ண போகிறோம். இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இதை மிக்சர் ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். 1 cup ரைஸ்க்கு நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். இதில் 2 glass வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு அரைக்கிறதோட ஒரு பச்சை மிளகாவும் 5 சின்ன வெங்காயமும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதை வந்து நைஸாக கிரைண்ட் பண்ணாமல் கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பீட்ரூட் கோகனட் எக்ஸ்ட்ராக்டும் எடுத்து வச்சாச்சு. பாஸ்மதி ரைஸும் நல்லா ஊறி இருக்கும். இப்போது குக்கரில் 2 tablespoon கீ ஆட் பண்ணிவிட்டு as usual நம்ம போடுற அந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கல்பாசி அண்டு கிராம்பு, ஒரு ஏலக்காய் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருஞ்சீரகம், தென் ஒரே ஒரு ஆனியன் வந்து கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிருந்துட்டையும் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சாட்டியாக ஆனதும் 1/8 teaspoon வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்பைஸ் வந்து ரொம்ப நான் சேர்க்கலை பண்ண அந்த எக்ஸ்ட்ராக்ட். இது வந்து 2 glass வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 glass ரைஸுக்கு இந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து 2 glass. தென் கரம் மசாலா ஒரு 1/2 teaspoon அண்ட் தேவையான உப்பும் சேர்த்து நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். இதை ஒரே ஒரு பாயில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தலை போட்டுட்டு குக்கர் மூடி வச்சுருங்க. ரெண்டு விசில் அடிக்கவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீன்வேல் நான் வந்து ஒரு 3 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இதை வந்து க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 4 பூண்டு கிட்ட இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தட்டி வச்ச இந்த பூண்டு அண்ட் கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு க்யூப்ஸாக கட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணாதீங்க. வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஓவர் குக் ஆகி இதை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள்லாம் போட்டுக்கோங்க. நான் குக் பண்ணிகிட்ருக்கேன், என்ன குக் பண்ணிகிட்ருக்கேன்னு வந்து கேட்டுட்ருக்கா என் பொண்ணு. ஸோ இப்போ குக்கரும் ஆறிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. இதை வந்து எப்போவுமே கேர்ஃபுல்லாக நீங்கள் எடுக்கணும், இல்லைனா ரைஸ் உடஞ்சிரும். ஸோ அதை வந்து நீங்கள் லைட்டாக எடுங்க. ரொம்ப சூடாக இருக்கும்போது இதை நீங்கள் கிளறி விடக்கூடாது, அப்போது ரைஸ் உடஞ்சிரும் ஒரு மாதிரி. இதே மாதிரி உங்களுக்கு மெயின்டைன் ஆகணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து கரண்டி யூஸ் பண்ணி எடுங்க. ஸோ உருளைக்கிழங்குல இப்போ நான் வந்து சாம்பார் பவுடர் ஒரு 1/2 tablespoon ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடர் ஆல்சோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், பட் எனக்கு சாம்பார் பவுடர் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதான், உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டிங். என் பொண்ணு வந்து கொஞ்சம் ஸ்லோ ஈட்டர். ஸோ என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அவளுக்கு வந்து பிளேட்டிங்லாம் கலர்ஃபுல்லாக ஃபுட்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவளே நல்லா சாப்பிடுவா சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப உண்மை. நான் இப்போ இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து அவள் நல்லா சாப்பிடுவா. கொஞ்சம் பவுல்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டான பவுல் இதிலலாம் நான் வச்சு கொடுத்தேன்னா அது ரொம்ப அட்ராக்ட் ஆகி சாப்பிடுவாள். உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி டிப்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ சாப்பாடு ரெடி. நான் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணேன்னா கர்ட் வந்து இந்த மாதிரி பவுலில் கொடுத்துருவேன். கர்ட் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். கொடுத்ததும் ஃபஸ்ட்டு கர்ட் தான் வந்து டேஸ்ட் பண்ணுறா. because white rice வைக்காதனால நம்ம curd பசஞ்சு கொடுக்க முடியாதுன்னு இப்படி பவுல்ல எப்பவுமே கொடுத்துருவேன். ஸோ அதுவும் இதுவும் மிக்ஸ் பண்ணி அவளே சாப்பிட்டுடுவா. முன்னாடிலாம் நான் தான் ஊட்டிகிட்டு இருந்தேன், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைன் பண்ணுறேன். பிகாஸ் ஸ்கூல்லாம் போக ஸ்டார்ட் பண்ணணும். அப்போது அவங்களே சாப்பிட்டுக்கிட்டா தான் ஈஸின்றதுனால அவள் சாப்பிட்டுட்ருக்க அந்த டயத்தில் நான் கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவேன். ஆஃப்டர் குக்கிங் நம்ம இது மாதிரி சீக்கிரமே க்ளீன் பண்ணி வச்சோன்னா ஸ்டெயின்ஸ் ரொம்ப ஹார்ட் ஆகாது. தென் நீங்கள் ஒரு குக்கிங் லன்ச் முடித்தோடனே அதை ரொம்ப பண்ணாமல் விட்டுட்டு அடுத்த குக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஸ்டெயின்ஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப அந்த ஹீட்டில் இதுவாகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எவ்ரி டைம் ஆஃப்டர் குக்கிங் இது நல்லா க்ளீன் பண்ணிடணும். இமீடியேட்டாக பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அதை நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். நெக்ஸ்ட் என்னோடய லஞ்சும் சாப்பிட்டுட்டு இம்மிடியேட்டாக எல்லா வெசல்ஸுமே வாஷ் பண்ணி நான் வீடு கூட கூட்டி வச்சுருவேன். ஸோ தட் எனக்கு 2 o'clockலேருந்து 5 o'clock நல்ல ஒரு லெஷர் டைம் கிடைக்கும். ஸோ க்ளீனாகவும் இருக்கும் வீடு இம்மிடியேட்டாக பண்ணால். தென் சாப்பிட்டதுக்கும் கொஞ்சம் டைஜஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். இதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் எப்போவுமே. நியூ ஹவுஸ் ஷிஃப்ட் ஆனதுலேருந்து இன்னுமே நிறைய ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நான் திங்ஸ்லாம் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணல, ஒன்று ஒன்றா தான் வாங்கணும். ஸோ ஃபார் இருக்கிற பழசெல்லாம் கொஞ்சம் ஆல்ரெடி கழிச்சிருக்கேன். அண்ட் இன்னும் நியூ திங்ஸ்லாம் வாங்கும்போது கண்டிப்பாக உங்ககிட்டயும் ஷேர் பண்ணுறேன் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத. ஸோ இல்லைன்னா கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன்லாம் இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் நான் இன்னும் எதுவுமே பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணல. அதான் இந்த மாதிரி க்ளீன் கிச்சன் பார்க்கும்போது நெக்ஸ்ட் டைம் நம்ம கிச்சன் என்டர் ஆகும்போதே குக் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ கொஞ்ச நேரம் என் பொண்ணுக்கு ஸ்டடி டைம். இது ஃப்ளாஷ் கார்டுன்னு சொல்லுவாங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சில டைம் விளையாடுவா, இல்லைன்னா குட்டி நாப் எடுத்துப்பா. தென் என்னோடய ஈவினிங் டைம் இப்போ கொஞ்ச நேரம் நான் பால்கனியில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளாத்ஸ்லாம் ஃபோல்ட் பண்ணி வார்ட்ரோப்பில் அடுக்கி வச்சுருவேன். தென் சம்டைம்ஸ் ஆஃப்டர்நூனே பண்ணுவேன், சில நேரம் ஈவினிங் பண்ணுவேன். ஸோ அது ஒவ்வொரு நேரமும் எப்போது ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ இப்படி பண்ணிப்பேன். தென் என்னோடய காஃபி டைம், நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு தென் காஃபி ஒரு டீ எதுனாலும் எப்போது எது தோணுதோ அந்த மாதிரி போட்டுக்கிறது. இன்றைக்கி லஞ்சுக்கு எதுவும் தால் மாதிரி சேர்த்துக்கல பருப்பு வகையெலாம். அதனால நைட்டுக்கு ஏதாவது ஒரு பருப்பு மாதிரி சேர்த்துக்கலான்னு தோசை தான். ஸோ கடலைப்பருப்பு சட்னி பண்ணலாம் அப்படின்ட்டு அதுதான் பிளான் பண்ணியிருந்தேன். சட்னி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேனில் வதக்கிறதுக்கு எடுத்துருப்போம்ல, அதில் ஃபஸ்ட்டே நீங்கள் தாளிச்சிட்டு அதை நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு அப்புறம் வதக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தட் நமக்கு 2 vessel ஆகாது. இந்த அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு எல்லாமே நல்லெண்ணெயில் தான் வதக்கணும். தென் கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் நான் பிக் பீசஸாக எடுத்திருக்கேன். எதனாலன்னா குட்டி பீசஸாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டக்குன்னு அது ப்ரௌன் ஆகிடும். நமக்கு அந்த மாதிரி இந்த சட்னிக்கு இருக்கக்கூடாது. ஸோ பிக்கர் பீஸாக எடுத்து அதை வதக்கிட்டு அங்கே வச்சுருங்க. ஜஸ்ட் ஒரு சூட்டில் அந்த தேங்காய் இருந்தால் போதும். அடுத்து இதில் 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம் அண்ட் 3 பச்சை மிளகா, மல்லி இலை, அப்புறம் இதெல்லாம் போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு தேங்காயையும் கடலைப்பருப்பையும் அரைச்சி எடுத்துட்டு இதுக்கப்புறம் தான் இதில் அந்த வெங்காயம் தக்காளி வதக்கினதெல்லாம் சேர்த்து அரைக்கணும். இதுக்கு தண்ணியாக அரைச்சா நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். தென் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது, கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் இந்த சட்னி ரெடி. இது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பச்சை மிளகாய் சேர்த்து தான் கண்டிப்பாக அரைங்க, அப்போ தான் இதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ தோசை அண்ட் இது சட்னி, இதுதான் எங்களோட டின்னர். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். ஸோ பாய், டேக் கேர். அண்ட் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. தேங்க்யூ.